வணக்கம், ஜிகே ஹோமிலி டிப்ஸ். இன்றைக்குடைய நாம் பார்க்க போகிறது தலைவலியை பற்றின தகவல். தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற காரணம் வந்து தலையில் நீர் கோர்த்துக்கிட்டு ஒரு சிலருக்கு தலைவலி இருக்கும். அது எப்படின்னா லேசாக குனிஞ்சாலே அவங்க தலையை குலுங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போது தலையில் நீர் கோர்த்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம வீட்டு வைத்தியத்தை வச்சே எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குறிப்புகள் எளிமையானது இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுக்கிறலாம். கொஞ்சம் வாய் அகலமாக உள்ள பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்போ ஆவி பிடிக்க போகிறோம். ஆவி பிடிக்கும்போது அகலமாக உள்ள பாத்திரம்னா நமக்கு ஆவி நல்லா வரும். கொஞ்சம் அகலமாக உள்ள பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணியை சூடு பண்ணிக்கிறலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு, ஒருத்தர் ஆவி பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வேணும். அதை ஜாரில் போட்டு லேசாக சுற்றி எடுத்துக்கிறலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அரைக்கக்கூடாது. லேசாக நச்சு தட்டின மாதிரி இருந்தால் கூட போதும். அதை சூடாக இருக்கிற தண்ணியில் அதை சேர்க்கலாம். பாருங்கள் தண்ணி ஓரளவு சூடு இருக்கும்போது சேருங்க, அதோடய பவர் உடனே வெளியில் வரும். அடுத்து நம்ம ஜாரை கழுவுன தண்ணியும் அதில் சேர்த்துக்கிறலாம். இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். அடுத்து கொஞ்சமாக வேப்பிலை சேர்த்துக்கோங்க. வேப்பிலை இருக்கவங்க வேப்பிலை சேருங்க, எல்லாம் நொச்சி இலை சேர்த்துக்கிறலாம். இந்த ரெண்டில் எந்த இலை கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போது வேப்பிலை சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் லேசாக கொதிக்கணும், ரொம்ப கொதி வரணும்னு தேவையில்லை. நம்ம வெந்நீரில் போட்டிருக்கிறதுனாலேயே இதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் ஓரளவு இறங்கிடும். ஒரு கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், இந்த அளவுக்கு கொதிக்குது. இப்போ ஒரு நிமிஷம் இருக்கும்போதே நம்ம அடுப்பு ஓட்டி இறக்கம்னையே பாத்திரத்தை மூடிடுங்க. அந்த ஆவி ரொம்ப வெளியில் போகக்கூடாது, மூடிடுங்க. மூடிட்டு நம்ம எங்கனை வச்சு ஆவி பிடிக்கணுமோ அங்கே இதை தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மூடியை தரங்க. அப்போ தான் அந்த ஆவி வந்து நமக்கு நல்லா ஆவி நல்லா கிடைக்கும். நம்ம மூடி வைக்கும்போது அந்த இலையில் உள்ளதெல்லாம் நல்லா இறங்கிரும். இப்போ பாருங்கள் ஆவி இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எப்படி ஆவி பிடிக்கணும் அப்படின்னா, நம்ம போர்வை இருக்கும், போர்வையை வச்சு மூடிக்கிட்டு ஆவி பிடிக்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆவி வந்து வெளியில் போகாத அளவுக்கு பிடிங்க. இதில் வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் கண்ணை திறக்கக்கூடாது. பொதுவாக இதுன்னு இல்லை, எப்போ நீங்கள் ஆவி பிடிச்சாலுமே கண்ணை திறக்கக்கூடாது, கண்ணை நல்லா மூடிக்கிறணும். இதுலேயும் கண் வாயை நல்லா மூடிக்கங்க, நல்லா சுவாசிங்க. அந்த ஆவி உங்கள் மூக்கொலியும் நல்லா சுவாசிக்கலாமே தவிர கண்ணையோ வாயவே திறக்கக்கூடாது. உங்கள் முகத்தில் நல்லா வேர்த்து வேர்வை வரும், அந்த வேர்வையோடையே உங்கள் தலையில் இருக்க நீரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். இப்போ சேர்த்துருக்க வெங்காயம் வந்து நல்லா அந்த நீரை உறிஞ்சிற தன்மை வெங்காயத்துக்கு இருக்குது. வெங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்ந்து தலைவலியை உடனே சரியாயிரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும், உங்களுக்கு சரியாக வந்துடும். ஆவி பிடிக்கும்போது நிறைய ஆவி வரும்போது முகத்தை ரொம்ப பக்கத்தில் கொண்டு போகாதீங்க, லேசாக ஆவி வந்தால் போதும். அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த சூடு குறைய குறைய நல்லா பக்கத்தில் கொண்டு போய் பிடிச்சிக்கிறலாம். ரொம்ப சூட்டில் போய் முகத்தை காமிக்கணும் அப்படின்னு தேவையில்ல, நமக்கு அந்த ஆவி மட்டும்தான் வேணும். உங்களுக்கு அந்த கெட்ட நீர் வந்து அதிலே வந்து தலைவலி உங்களுக்கு போயிடும், உடனே ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. இது ஒரு வழி. இன்னொரு வழியும் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். நாம் வெத்தலை போடுறதுக்கு சுண்ணாம்பு இருக்கும், அந்த சுண்ணாம்பு கடைகளில் பாக்கெட்டில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. பாருங்கள் இந்த இப்படி மாதிரி பாக்கெட் கிடைக்கும், அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறலாம். லேசாக கட்டியாக இருந்தால் கரைஞ்சிடும், அதுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இதில், சேர்த்து அதோடு கலந்துக்கோங்க. தண்ணி மறுபடி தேவைப்பட்டால் ஊற்றிக்கிறலாம். ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்து கொண்டு வரணும். நம்ம கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இது ரெண்டும் சேர்ந்து கலக்கும்போது உங்களுக்கு கலர் மாறிடும், ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதை நம்ம தலையில் நீர் கோர்த்துருக்கிறதுனால பிரச்சனை அப்படின்றவங்க தலையில் 10 போடுங்க. நெத்தியை விட கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க, நெத்தியில் போடாமல் கொஞ்சம் நெத்தியோட மேலே. இதை எடுத்து அப்படியே தடவிக்கிறலாம், ஒரு 2 விரல் அகலத்துக்கு தடவிக்கோங்க.
தடவிட்டு கழுத்தில் பின்னாடி வரைக்கும் நம்ம தலையை சுற்றினும் போடுற மாதிரி போட்டுக்கிறலாம். இது இந்த சுண்ணாம்பு என்ன செய்யும் அப்படின்னா தலையில் இருக்க கெட்ட நீரை உறிஞ்சிரும். இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சீங்கன்னா போதும், ஒரு ரெண்டு மூணு நாள் செய்யும் போதே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு சொல்லியிருக்கோம், ஆவி பிடிக்கிறதும் சொல்லியிருக்கோம், இதுவும் சொல்லியிருக்கோம். ரெண்டில் எது உங்களுக்கு விருப்பமோ அது செய்யலாம், ரெண்டையும் ஒரே நாள் செய்யக்கூடாது. இல்லை இது ஒரு நாள் செய்கிறேன் அது ஒரு நாள் செய்கிறேன் அப்படி வேணால் செய்யலாமே தவிர ரெண்டும் ஒரே நாள் செய்யக்கூடாது. எது விருப்பமோ அதை செய்யுங்க. அந்த தலையில் நீர் கோர்த்துக்கிட்டு தலைவலி இருந்ததுன்னா உங்களுக்கு உடனே சரியாயிரும். மேலும் இதுபோல் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.